நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்காசோளத்திற்கு எப்படி களை எடுக்கிறது, அந்த களை எடுப்பதற்கு சிறந்த மருந்துகள் எதுனா, ரசாயன மருந்துகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, மக்காச்சோளத்துக்கு களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதல் தடவை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 20-25 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து இருக்கக்கூடிய பில்லு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அகற்றிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டுவோம் இல்லையா, அந்த முறையில் நாம் வந்து களையை அகற்றணும் அப்படின்னா, பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் சேரும், மக்காசோளத்தோட ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண் சேரும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் காற்றடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோள பயிர்கள் வந்து சாயாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து முன்னேறிக்கிட்டு போயிட்டுருக்கு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து மறுபடியும் கையில் களைக்கட்டை கொடுத்து களை விட்டு அதனால் பயிர்களுக்கு இந்த நல்லது அந்த நல்லதுன்னு சொன்னாலும் யாரும் கேட்க போகிற ஒரு நிலைமையிலே யாருமே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து நேராக ரசாயன மருந்துகளுக்கே போயிடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா களைக்கொல்லியை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒழுங்காக சரியாக பார்த்திங்கன்னா என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதில் போட்டிருக்காங்கிறது மூலம் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். அந்த மருந்து எந்த இடத்துல வைக்கலாம், எந்த இடத்துல வைக்கக்கூடாது, எந்த டெம்பரேச்சரில் வைக்கணும், எந்த டெம்பரேச்சரில் வெப்பநிலையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஒரு சிலர் வெவ்வேறு வெப்பநிலையில் வச்சுட்டு அது ஏதாச்சும் ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா தயிர் மாறி போயிடுறதோ இல்லை சரியாக கேட்காத போகிறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டாலேயும் நடைபெறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் களைக்கொல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, களை எடுக்கிற முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விதை ஊனுன முதல் நாளில் இருந்து 4 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த களைக்கொல்லி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. களைக்கொல்லியோட பேர் பார்த்திங்கன்னா அட்ரஸின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பாக்கெட்டாக தான் அதிகமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ பாக்கெட்டாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸின் வந்து 1/2 கிலோ பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5 டேங்குக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு அரசாங்கம் எவ்வளோ பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் 100 கிராம் வந்து போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கே 100 கிராம் அட்ரஸின் போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்குனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7-8 டேங்க் நம்ம வந்து மருந்து அடிப்போம். அந்த 7-8 டேங்குக்கு ஒரு 100 கிராம் அட்ரஸின் போட்டு அடித்தோம் அப்படின்னா எந்த லட்சணத்தில் எவ்வளோ கேவலமாக அந்த பில்லு முளையும் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஸோ இப்போ விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ அட்ரஸினை வந்து பார்த்திங்கன்னா 4 டேங்க் இல்லை 5 டேங்க் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 5 டேங்க் பயன்படுத்துகிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அதுவே கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி 4 டேங்க் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது முதல் களைக்கொல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக அட்ரஸின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து மேலாமல் முளைக்கக்கூடிய செடிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கண்ட்ரோல் பண்ணிடும். பசலை இது மாதிரியான விஷயங்கள் வந்து முளைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸின் அப்படிங்கிற மருந்து வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் நம்ம அடுத்ததாக பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2-3 களைக்கொல்லிகள் வந்து மக்காசோளத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். முதல் களைக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா முளைக்கும் போதே நம்ம பயன்படுத்திடுறோம். ரெண்டாவது களைக்கொல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25-30 நாட்கள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை களைக்கொல்லி பயன்படுத்தணும். அதுக்கு மேலேயும் களைக்கொல்லிகள் பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தானது. நாம் வந்து பார்த்திங்கன்னா 25-30 நாளில் பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லியே போவோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 240 பயன்படுத்துவாங்க. அரசாங்கம் என்ன பரிந்துரைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 240 சோடியம் உப்பை பயன்படுத்தி வரக்கூடிய அந்த 240 வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 200 கிராம்லேருந்து 300 கிராம், அதாவது பார்த்திங்கன்னா 8 டேங்குக்கு வந்து 200-300 கிராம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ அப்படிங்கிற விதத்தில் வந்து இப்போ மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரும்பாலும் மக்காசோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 240 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் தவிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி 240க்கு பதிலாக வேறு என்ன மருந்தை மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கேவில் இப்போ ரீசெண்டாக விட்டுருக்காங்க, 2 வருடங்களுக்கு முன்னாடி விட்ட அந்த கிளாரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செம்பரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தக்கூடிய 2 விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லாடிஸ் பயன்படுத்துகிறாங்க. இதில் சொன்ன 3 மருந்துகளுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பரவலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா லாடிக்ஸும் செம்பராவும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப அதிகப்படியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 25-35 நாட்களுக்குள்ளே உங்கள் பயிர்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கிளாரிக்ஸும் சரி செம்பராவும் சரி மூணு மருந்துகளுமே சரி உங்கள் வயல்களில் கோரை பில் இருக்குது அப்படின்னா அந்த கோரை பில் வந்து 4 இலைகள் இல்லை 5 இலைகள் இருந்தால் மட்டும்தான்
இந்த மூணு மருந்துகளுமே கேட்கும். அப்படி அதையும் தாண்டி அதிகமாக இலைகள் வந்துருச்சு, இல்லை கோரை புள்ளிலேயே வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிளாரிக்ஸ் மருந்தும் சரி இல்லை செம்பராவும் சரி வேறு எந்த மருந்துகளுமே வந்து பெருசாக கேட்காது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மருந்துகள் எல்லாமே அந்த கோரை அப்படிங்கிற புல்லை அழிச்சிரும் அப்படின்னா அழிக்காது, மஞ்சளாக்கி அதோடய வளர்ச்சியை வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிடும். அவ்வளோதான், அதற்கு மேலே அது வளராது. அந்த புல்லு செத்த நிலமையில் ஒரு மஞ்சள் கலரில் மாறி நிற்கும் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இரண்டாவது கலை. மூணாவது கலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 50-60 நாட்களுக்கு பக்கத்தில் வந்து மூணாவது கலையை பயன்படுத்துவாங்க. மூணாவது கலையாக மக்கள் என்னத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிராமசன் பேராகோயிட் டைக்ளோரைடு அப்படிங்கிற அந்த மருந்தை வந்து கிராமசன் சொல்லுவாங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 100 மில்லி 110 மில்லி அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. ஆனால் மக்காசோளத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட நம்ம உயரம் வந்துடும், 60-70 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உயரம் அளவுக்கு அது வந்துடும் கிட்டத்தட்ட. அந்த டைமில் அவங்க பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு 70 மில்லி 80 மில்லி தான் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க மருந்து அடிக்கும் போது மக்காசோளத்தோட தட்டையில் பட்டுடாக தான் அடிக்கிறாங்க. அப்படி பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து மக்காசோளத்தோட அடிப்பகுதியில் இருக்க தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டு டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூட்டா வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மக்காசோள பூட்டா வராது அப்படிங்கிறாங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணாவது கலை அப்படிங்கிறத வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து தவிர்த்துடுறாங்க. முதல் ரெண்டு களைக்கொல்லிகளை வந்து மக்கள் தாராளமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, மூணாவது களைக்கொல்லியும் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மக்காசோளத்தில் பயன்படுத்தினா கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை, நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க. அதுவும் நல்ல ரிசல்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் அந்த கிளாரிக்ஸ்க்கு பதிலாக செம்பராகவும் பயன்படுத்துகிறாங்க, கோரை மட்டும் இருந்தால் செம்பராக பயன்படுத்துகிறாங்க. மற்ற எல்லா பில்லும் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க வந்து கிராமசன்குள்ளே வராங்க. கிராமசன் வந்து மேலே இருக்கக்கூடிய எல்லா பில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கறிக்கி விட்டு போயிடும். ஸோ இந்த வீடியோ மூலமா மக்காச்சோள பயிர்களுக்கு நீங்கள் எது மாதிரியான களைக்கொல்லிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எந்த களைக்கொல்லி சிறந்தது, எந்த களைக்கொல்லி நல்லது இல்லை அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருக்கும். இதில் சொல்லியிருக்கக்கூடிய களைக்கொல்லிகள் எல்லாமே நிறையா பேருக்கு புதுசாக இருக்கலாம், இல்லை கேள்விப்படாததாக கூட இருக்கலாம். இந்த இதில் சொல்லியிருக்கக்கூடிய களைக்கொல்லிகளை பற்றி ஒவ்வொரு களைக்கொல்லிகளும் எப்படி செயல்படுது, எது மாதிரியான மருந்துகள் அதில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத என்னோடய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கிளியராக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.